இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜூன் மாதத்திற்கான திருப்பதி தரிசன டிக்கெட் பார்த்திங்கன்னா தற்போது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதற்கு எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக புக் செய்வது என்பதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு திருப்பதி பாலாஜின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தாலே ஃபஸ்ட் எடுத்துனே திருப்பதி பாலாஜி டாட் ஏபி டாட் ஜிஓவி டாட்னு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தனா யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் இல்லைனா சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அக்கௌண்ட் டைப் இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபஸ்ட் நேம், மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், மேல் ஆஃப் ஃபீமேல் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபுல் அட்ரஸ் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட சிட்டி, கண்ட்ரி, ஸ்டேட் எல்லாமே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ ஐடென்டிட்டி, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அதோடைய ஐடி நம்பர் என்டர் பண்ணிவிட்டு யூசர் நேம் க்ரியேட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கேப்சா என்டர் பண்ணிவிட்டு கண்ணி கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி வெரிஃபை பண்ண பிறகு உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் ஆன பிறகு மறுபடியும் திருப்பதி பாலாஜி வெப்சைட் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் பண்ணிவிடுங்க. லாகின் ஆன பிறகு உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஷோ ஆகும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன் டிக்கெட்ஸ் கோட்டா ஃபார் 12th, 13th, and 14th of June 2022 இருக்கும். கிளிக் ஹேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ணிவிட்டு கேப்சர் என்டர் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஜென்ரேட் ஓடிபி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். 912133. லாகின் ஆன பிறகு June 2022 இருக்கும். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா June 12th, 13th, 14th மொத்தம் 3 நாட்கள் இருக்கும். அதில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். க்ரீன் கலரில் இருந்தால் டிக்கெட் அவைலபிளாக இருக்குன்னு அர்த்தம். எல்லோ கலர்னால் டிக்கெட் ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகுதுன்னு அர்த்தம். எந்த டேட்டாக செலக்ட் பண்ணிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதற்கான டைம் ஸ்லாட் இருக்கும். எந்த டைமுக்கு நீங்கள் போகிறீங்களோ அந்த டைம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் செலக்ட் பண்ண ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா 500 டிக்கெட் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் எந்த ஸ்லாட் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். 300 ரூபாய் ஒரு டிக்கெட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்பர் ஆஃப் டிக்கெட் 6 செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஒரு டிக்கெட் செலக்ட் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு கண்ணி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா யார் தரிசனத்துக்கு போகிறாங்களோ அவங்க நேம், ஏஜ், ஜெண்டர், ஃபோட்டோ ஐடி, ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு கண்டினியூ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கண்ணி கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணின பிறகு பே நவ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அடுத்து வந்து பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஒரு டிக்கெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 300 ரூபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் நான் செலக்ட் பண்ணதால் அமௌண்ட் பேயபிள் 300 இருக்குது. அதில் போயிட்டு உங்களுக்கு கூகுள் பே இருந்தால் அதோடய ஐடி யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கார்டு செலக்ட் பண்ணிவிட்டு கார்டோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நெட் பேங்கிங் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. நான் கார்டு அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு கார்டு நம்பர்லாம் என்டர் பண்ணிவிட்டு எக்ஸ்பைரி டேட் நேம் அண்ட் கார்டெலாம் என்டர் பண்ணிவிட்டு பே அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் கம்ப்ளீட் ஆன பிறகு திருப்பதி தரிசன டிக்கெட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக தரிசன டிக்கெட் ஆன்லைன் மூலமாக புக் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் வந்துன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.